ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போகலான்னு பிளான் போட்டு நாங்களும் இன்றைக்கி கிளம்பிட்டோம். நம்ம இன்றைக்கி வாரிங்டன் தான் போகிறோம். செஸ்டர்லேருந்து வாரிங்டனுக்கு 20 minutes ட்ராவல் ஆகும். நாங்கள் ஒரு ஹாட் சாக்கிளுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு ட்ரெயினை விட்டுட்டோம். கடைசியாக மூணாவது ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினை பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேருந்து பிடிச்ச ஒரு வழியாக வந்துட்டோம். வாரிங்டன் ஏரியா பற்றி சொன்ன ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா சினிவேல்டு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய தமிழ் மூவிஸ் கூட வரும். இன்றைக்கி நம்ம என்ன மூவிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மாவீரன் மூவிக்கு தான் வந்திருக்கோம். மூவியை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ட்ரெயின் பிரச்சனையோடு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஆனால் பார்க்க தான் ஆளே இல்லை தியேட்டரில். ஒரு உள்ள இன்டர்வல் வந்துருச்சு. இன்டர்வல் வந்ததுக்கப்புறம் வெளியில் சும்மா போனோம். ஆம்பியன்ஸ் சும்மா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நான் ஒரு 3 times வந்திருக்கேன். இங்கே அயன்மேன் ஸ்டாச்சுன்னு வச்சிருந்தாங்க. நம்மளும் சும்மா இல்லாமல் அயன்மேன்ட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ கேண்டிஸ் அப்புறம் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெகுலர் சைஸ் பாப்கார்ன் வாங்கிட்டோம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி மசாலாஸ்லாம் கிடையாது, வெறும் சால்டட் பாப்கார்ன் தான். நாங்களும் அப்படியே செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். மூவி முடிய 10:30 ஆயிடுச்சு. எங்களுக்குமே லாஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ இந்த மீன் டைம் நாங்கள் டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரேப் வாங்கிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ நீங்கள் செஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா வாரண்டின் இருக்கிற சினிவேல்ட்டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டாடா.